Hi friends, in this video, we will see 3 MNCs and super vehicles. So first, we will see Infosys, second Google, third Wipro. So first, we will see Infosys and vehicles. So this is the first job title vandu process executive appdin solli kuduthirukanga so ungalku endha oru coding knowledge um indha job ku theva kediyadu so yaaralam apply pannalam pathinga na neenga edhavadhu oru field la neenga graduation complete pannirundha mattume podum neenga vandha apply pannalam so endha oru particular ana உங்களுக்கு வந்து துறையில நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுத்திருக்கிறது நீங்க ফুল டைம் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் சோ நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ்ல போயிடு ஸ்கூல்ல போயிடு நீங்க படிச்சிருக்கணும் சோ எதுமே வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தா அலோட் கிடையாது அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா BPO ட்ரெய்னிங்ல தான் வந்துட்டு நீங்க வர்க் பண்ண போறீங்க சோ இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கனா நீங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஈமெயில் வந்து எழுதிறதுக்கு தெரியணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்செல் रिलेटेडான விஷயங்கள் டேட்டா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சது அப்படினா அந்த ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும் நீங்க இந்த ஜாப்க்கு ஈஸியா அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஜாபும் ஈஸியாவே கிடைக்கும் ஓகே இந்த ஜாப்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்ல சோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க நீங்க அப்ளை பண்ணலாம் நீங்க வந்து 2021 இல்ல 2020 ல வந்து படிச்சு முடிச்சிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நீங்களும் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து கொடுக்கலாம் சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அப்ளைங்கற பட்டன் இருக்கு சோ இத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய पर्सनल டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நீங்க கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதுக்கு அப்புறம் உங்களுடைய पर्सनल டீடைல்ஸ் உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாத்தையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ நீங்க வந்து கோடிங் இல்லாம நீங்க வந்து வர்க் பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா கண்டிப்பா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க செகண்ட் இருக்க ஜாப் வந்து பாத்தீங்க அப்படினா கூகுளோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் சோ இந்த ஜாபோட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கனா ஹைதராபாத் அண்ட் பெங்களூர்ல தான் வந்துட்டு கொடுத்திருக்காங்க சோ இப்போ இந்த ஜாப்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா உங்களுக்கு programming language வந்து C C++ Java or Python சோ இந்த நாலு லாங்குவேजेसல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அல்லது ரெண்டு லாங்குவேஜ்ல நீங்க வந்து கோடிங் பேசிக்ஸ் எல்லாமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா வந்து இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா வந்து நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு லாஜிக் வந்து நல்லா எழுத தெரியணும் சோ அப்ப வந்து உங்களுக்கு இந்த பர்టిక్యులர் ஜாப்க்கான இன்டர்வியூ process-ல வந்து பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா கூகுளோட இன்டர்வியூ process வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் சோ அதனால உங்களுக்கு வந்து நிறைய லாஜிக் அதுக்கு அப்புறம் சூடோ கோட் எழுதுற பிராக்டீஸ் அதெல்லாம் இருக்கு அப்படினா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அது இல்ல அப்படினாலும் கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க பிராக்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்விரான்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா Linux Windows Mac என்விரான்மென்ட்ஸ் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகே சோ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வந்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோ as a software engineer நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட டிசைன் பண்ணி நீங்க அந்த ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணி சோ டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ற வரைக்கும் உங்களுடைய வர்க் தான் சோ வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க ப்ராடக்ட் டெவலப்மென்ட்ல தான் வந்து நீங்க வர்க் பண்ண போறீங்க சோ அதே மாதிரி உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுல உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்குவீங்க சோ as நீங்க கூகுள்ல போய் வர்க் பண்றதனால உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மெஷின் லேர்னிங் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க வர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ நீங்க கண்டிப்பா வந்து கூகுளோடைய ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணுவீங்க ஸோ அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காக அப்படி இல்லைன்னா புதுசா கூகுள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட்ல நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய அப்ளை பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ஸோ அதுல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு நீங்க அந்த ஜாப்க்கு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெசியூம் வந்துட்டு நீங்க கரெக்டா ப்ராப்பரா வந்து என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கரெக்டா வந்துட்டு நீங்க கொடுத்துருங்க உங்க ரெசியூம்ல அப்பதான் உங்க ப்ரொஃபைல் பார்த்தோன்னே செலக்ட் பண்ணுவாங்க ஓகே நம்ம தேர்டா பார்க்க போற ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா விப்ரோவோடைய என்ட்ரி லெவல் ப்ராசஸருக்கான ஜாப் ஸோ இந்த ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் to 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஃப்ரெஷர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்ளை பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த கிராஜுவேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணாதது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ எம்டெக் ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சி
ஸோ இந்த கேட்டகரிஸில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் ரிலேட்டடாக எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா கிஸ் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அது இல்லாமல் கூகுள் மேப்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நாலேஜ், மேப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆன்லைன் டூல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்போஷர் இருந்தால் தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அப்படி நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஒன் வீக் நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் அதிகமாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப் எடிட்டிங் ரிலேட்டடாக ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேப் மெயின்டெனன்ஸ், மேப் மேக்கிங், ஸோ இந்த ஃபீல்டில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே அப்ளைங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து, செக் பாக்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து மூணு ஜாப்க்குமே வந்து நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த ஜாப்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் த